தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜே கோல்ட். கால் 0444858458. தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 5 மணியுடன் முடிவடையும். வாக்கு எண்ணிக்கை 2/1/2020 காலை 8 மணிக்கு தொடங்கும். அட்டவணை. தேர்தல் அறிவிப்பு பிரசுரித்தல் மற்றும் வேட்புமனுக்கள் பெறுதல் 6/12/2019. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 13/12/2019. வேட்புமனுக்களை ஆய்வு செய்தல் 16/12/2019. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுதல் 18/12/2019. வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்கள். முதல் கட்ட வாக்குப்பதிவு 27/12/2019. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 30/12/2019. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் 2/1/2020. தேர்தல் நடவடிக்கை முடிவு பெறும் நாள் 4/1/2020. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர்களின் முதல் கூட்டம் மற்றும் பதவியேற்பு 6/1/2020. மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தலுக்கான கூட்ட நாள் 11/1/2020. ஊரக உள்ளாட்சிகளில் மொத்தம் 118,974 பதவியிடங்களை நிரப்பிட நேரடி தேர்தல் நடைபெறும். இதில் 31 மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 655 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவியிடங்களுக்கும் 388 ஊராட்சி ஒன்றுகளுக்கு உட்பட்ட 6,471 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் 12,524 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களும் மற்றும் 99,324 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும் அடங்கும். கட்சி அடிப்படை மற்றும் கட்சி அடிப்படை அல்லாமல் நடைபெறும் தேர்தல் விவரம். கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தல் கட்சி அடிப்படையில் இல்லாமலும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவி இடங்களுக்கு தேர்தல் கட்சி அடிப்படையிலும் நடைபெறும். இரண்டு கட்ட தேர்தல். முதல் கட்டத்தில் 194 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 3,232 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவி இடங்களுக்கும் 6,251 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கும் 49,638 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் 27/12/2019 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். இரண்டாம் கட்டத்தில் 194 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 3,239 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் 6,237 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கும் 49,686 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் 30/12/2019 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். முதல் கட்ட வாக்குப்பதிவில் 31,698 வாக்குச்சாவடிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 32,092 வாக்குச்சாவடிகளிலும் மொத்தம் 63,790 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்காளர்கள் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ள அடிப்படை விவரங்களை டாட்டாபேஸ் கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்காளர் பட்டியல்களை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தேசிய தகவல் மையத்தில் NIC-யோடு இணைந்து ஆன்லைன் முறையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான புகைப்பட வாக்காளர் பட்டியல் தயாரித்துள்ளது. ஊரகப் பகுதிகளில்
1,64,28,941 ஆண் வாக்காளர்களும் 1,67,04,868 பெண் வாக்காளர்களும் 2,277 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஆக மொத்தம் 3,31,36,86 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் முதல் கட்ட தேர்தலில் 1,64,00,000 வாக்காளர்களும் இரண்டாம் கட்ட தேர்தலில் 1.67 கோடி வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளனர். ஊராட்சி தேர்தலுக்காக 870 தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் 16,840 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஊராட்சி தேர்தலுக்காக ஒரு வாக்குச்சாவடிக்கு 7 அல்லது 8 அலுவலர்கள் வீதம் சுமார் 518,000 அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குப்பெட்டிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். இந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பதவியிடங்களை தவிர்த்து ஏனைய பதவியிடங்களுக்கு வாக்குப்பதிவிற்கு சுமார் 2,33,000 வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 4 பதவியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் முன்னோடி திட்டமாக கொண்டு 114 வாக்குச்சாவடிகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. தேர்தல் பார்வையாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் IAS ஒருவர் வீதம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். பொதுவானவை வேட்பாளர்களின் கல்வித் தகுதி, சொத்து விவரம் மற்றும் குற்றவியல் விவரங்களை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வேட்புமனுவுடன் ரூபாய் 20 முத்திரை தாளில் ஆணை உறுதி ஆவணம் அஃபிடவிட் வேட்பாளர்களால் படிவம் 3A தாக்கல் செய்ய வேண்டும். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்காக போட்டியிடும் வேட்பாளர்கள் சாட்டுரை டிக்ளரேஷன் அளித்தால் போதுமானது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் படிவம் A மற்றும் படிவம் B ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரின் வேட்புமனு திரும்பப் பெறும் நாளன்று பிற்பகல் 3 மணிக்கு முன்னதாக சேர்ப்பிக்க வேண்டும். காலம் கடந்து படிவங்கள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளராக மட்டுமே கருதப்படுவார். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வைப்புத்தொகை டெபாசிட்ஸ். தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் பின்வருமாறு வைப்புத்தொகை செலுத்த வேண்டும். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தல் ₹200, கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் ₹600, ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தல் 600, மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தல் ₹1,000. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வைப்பைச் சேர்ந்தவர்கள் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ₹100, கிராம ஊராட்சி தலைவர் ₹300, ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் ₹300, மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தல் ₹500. தேர்தல் செலவினங்கள். வேட்பாளர்களுக்கான அதிகபட்ச தேர்தல் செலவின வரம்பானது கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ₹9,000, கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ₹34,000, ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ₹85,000, மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ₹170,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 உரிய அலுவலரிடம் தேர்தல் செலவின கணக்குகளை ஒப்படைத்திட வேண்டும். ஒப்படைக்க தவறுவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட இயலாதவாறு 3 தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள். மக்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் வாக்களிக்க ஏதுவாகவும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்திடவும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களால் கண்டறியப்பட்டு அதிகபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் அளிக்கப்படுவதோடு அந்த வாக்குச்சாவடிகள்
வாக்குப்பதிவு நடவடிக்கைகளையோ வீடியோகிராஃபி மூலமாகவோ நுண் தேர்தல் மேற்பார்வையாளர்களை கொண்டோ இணையதள கண்காணிப்பு வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாகவோ பதிவு செய்யவும் நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தல்கள் சாதாரண நேரடி தேர்தல்கள் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்ட பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல்கள் 11/1/2020 அன்று நடைபெறும். மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் பணியிடங்கள் 31, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர்கள் பதவியிடங்கள் 31, ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியிடங்கள் 388, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவியிடங்கள் 388, கிராம ஊராட்சி துணைத் தலைவர்கள் பதவியிடங்கள் 12,524, மொத்தம் 13,368. தேர்தல் நடத்தை விதிகள். தேர்தல் நடத்தை விதிகள் மாநிலம் முழுவதும் உள்ள 388 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட அனைத்து ஊரக உள்ளாட்சி பகுதிகளிலும் உடனடியாக அமலுக்கு வருகிறது. அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடித்து தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற எல்லா விதத்திலும் தேர்தல் ஆணையத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக பகுதிக்கு மட்டும், விரைவில் நகர்ப்புறத்துக்கும் அறிவிக்கப்படும். இந்த முறை ஊரக பகுதிக்கு மட்டுமே கொடுக்கிறோம்.